புக்மார்க் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுக்கு எப்படி தைத்திருநாள் ஒரு முக்கியமான பண்டிகையாக இருக்கோ, கார்த்திகை திருநாளும் அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை தான். கார்த்திகை திருநாளை பற்றி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான வரலாறு அதில் இருக்குது. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கான வரலாறை கார்த்திகை திருநாள் வச்சுருக்கு. கார்த்திகை திருநாள் கொண்டாடுறதுக்கு இதிகாச புராணங்கள் காரணங்களை தாண்டி இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னவாக இருக்கும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை தீபம்னா நம்ம ஏன் விளக்கேற்றணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஒரு சின்ன கற்பனை, இப்போ இருக்கிற மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிராமம், நகரம், காடு இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாலாம் இல்லை, மக்களோட வாழ்வியல் வந்துட்டு இயற்கையை ஒட்டி தான் இருந்தது. இந்த கார்த்திகை மாதம்ன்றது வந்துட்டு கார்காலம்னு சொல்லுவாங்க, அதாவது மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிற சமயம். இந்த சமயத்தில் காட்டில் இருக்கிற ஈரப்பதம் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனால் நுண்ணுயிரிகள், ஊர்வனைகள் இவைகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இதனால் மக்களுக்கு நோய் வகைகள் கொஞ்சம் அதிகமாகவே பரவும். இதனால் அந்த பீரியடில் வீடு எப்போவுமே கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் வெளியில் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு வெளியில் இருக்கிறத விட உள்ளே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நுண்ணுயிரிகள் வந்துட்டு உள்ளே வரும். இது உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வாசலில் விளக்கேற்ற ஆரம்பித்தாங்க. அதே எப்படி வாசலில் விளக்கேற்றினா அந்த நுண்ணுயிரிகள் பூச்சிகிட்டு இருந்தெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை நார்மலாக ஏற்றலைங்க. இங்கே தான் தமிழர்களோட அறிவியல நம்ம பார்க்கணும். அவங்க நல்லெண்ணெய், காற்றாமனுக்கு, சிற்றாமனுக்கு, பேராமனுக்கு, வேப்பெண்ணெய் இந்த மாதிரி மூலிகை எண்ணெய்களை வச்சு தான் இதை விளக்கேற்றினாங்க. இதில் பருத்தி திரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதிலேருந்து வர்ற நெடி மூலியமாக நுண்ணுயிர்கள் வந்துட்டு விரட்டி அடிக்கப்படுது. அது மூலியமாக தங்களை நோயிட்டேருந்து தற்காத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த விளக்க பார்த்தீங்கன்னா வாசலில் மட்டும் அப்போ அவங்க ஏற்றல, புறவாசல், ஜன்னல் இந்த மாதிரி எங்கெங்கள்ல இருந்தெல்லாம் நுண்ணுயிரிகள் ஊர்வனைகள் வர முடியுமோ அது எல்லா இடத்துலையுமே அவங்க வச்சாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஊதுபத்தி, கொசுபத்தி இதெல்லாம் ஏற்றி வைக்கிறோம். இந்த பத்தின்றதே வந்துட்டு பத்தி விடுறது தான், அதாவது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பத்தி விடுறதுன்றதுல தான் இந்த பேரே வந்தது. விளக்கேற்றுறதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. கார்த்திகையை பற்றி சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பரிபாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திகை காதில் கனமகர குண்டலம் போல் சீர்த்து விளங்கி திருப்பூத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட மீனிங் என்னன்னா, அதாவது காதில் இருக்கிற குண்டலம் வந்துட்டு கார்த்திகை நட்சத்திரம் போல ஜொலிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. மலைப்படுகடாமலை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அகலிரு விசும்பின் ஆளல் போல வாளித்தின் விரிந்த புன்கொடி முசுண்டை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த முசுண்டை பூக்கள் வந்துட்டு நட்சத்திரம் போல, அதாவது கார்த்திகை நட்சத்திரம் போல மின்னிட்டு இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நற்றினை 58 தித்தன் வெளியன்ற மன்னன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. எப்போன்னா கிட்டத்தட்ட ஒரு 2400 வருஷத்துக்கு முன்னாடி. இதை நற்றினை 58 பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் சான்றுகளை தாண்டி ஆர்கியாலஜிஸ்ட் ரீசன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஐராவத மகாதேவன்றவர் வந்து சிந்து சமவெளி ஆராய்ச்சி பண்ணும்போது 2 வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறாரு, வெவ்வேறு காலகட்டங்கள் சார்ந்ததாக இருக்கிறது. அதாவது அருமின், எலுமின்ற 2 வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாரு. இந்த வார்த்தைகள் தமிழர்களோட வாழ்வில் ஒத்துருக்கிறதா அஸ்கோ பரபோலான்றவரும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால் அருமின், எலுமின்ற வார்த்தைகள் இது எப்படி தமிழர்களோட ஒத்து போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அருமின்றது வந்துட்டு 6 விண்மீன்களை குறிக்கும், எலுமின்றது வந்துட்டு 7 விண்மீன்களை குறிக்கிறது. தமிழர்களோட வரலாறை பார்த்தோம் அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கடல் வாணிபத்தில் இருந்தாங்க. அதாவது கடல் வழியாக பிரயாணித்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பீரியடில், அதாவது இந்த கார்காலம் சமயத்தில் வந்துட்டு மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், விண்மீன்கள் வந்துட்டு அதிகமாக தெரியாது. கீழ் வானத்தில் வந்துட்டு ஒரு 7 விண்மீன்கள் மட்டும் பிரகாசமாக இருக்கும், முக்கியமாக 6 விண்மீன்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த விண்மீன்களை ஒரு திசை காட்டியாக, அதாவது ஒரு வழிகாட்டியாகவே தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 7 விண்மீன்கள், இந்த 6 விண்மீன்களோட விளக்கம்தான் இந்த அருமின், எலுமின்ற வார்த்தைகள். ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா சிவனுக்கும் இந்த மாதத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது இப்பயுமே திருவண்ணாமலையில் தீபயத்திரம், கிரிவலம் வர்றோம், இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நடக்குது. இன்னொரு பக்கம் கார்த்திகை மாதம்ன்றது வந்துட்டு கார்த்திகேயனுடைய மாதம், அதாவது முருகனோட மாதம்னு சொல்கிறாங்க. இந்த கார்த்திகேயன்ற பேர் எப்படி வந்தது? கார்னா கார்காலத்தை குறிக்கிறது, தீன்றது விண்மீனை குறிக்கிறது, சேயன்றது பையன், அதாவது இந்த கார்காலத்தில் வரும் 6 விண்மீன்களோட பையனாக தான் கார்த்திகேயனை பார்க்குறாங்க. அந்த கார்த்திசேயன்ற வார்த்தை நாளடைவில் கார்த்திகேயனாக மாறிடுச்சு. இந்த கார்த்திகேயனை வந்துட்டு 6 வளர்ப்பு தாய்கள் தான் வளர்த்தாங்க அப்படின்றத புராண கதைகள்லையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு சிந்து சமவெளியில் ஒரு பேலட் கிடைக்குது, அந்த பேலட்டில் ஒரு கடவுளை சுற்றி 6 பெண்கள் குத்தாட்டம் போடுறது மாதிரி இருக்குது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதம், அதாவது இந்த கார்த்திகை திருநாளை நம்ம அறிவியல் ரீதியாகவும் பார்த்துட்டோம்,
ஆன்மீக ரீதியாகவும் பார்த்துட்டோம், இலக்கிய ரீதியாகவும் பார்த்துட்டோம், அகழ்வாராய்ச்சி ரீதியாகவும் பார்த்துட்டோம். பண்டிகையை நம்ம கொண்டாடும் போது ஏன் இந்த பண்டிகையை கொண்டாடுறோன்னு காரணங்களை நம்ம தெரிஞ்சுட்டு கொண்டாடினோன்னா இன்னும் ஆரோக்கியமாகவே இருக்கும். இவ்வளோ தொன்மை வாய்ந்த இந்த கார்த்திகை திருநாளை, இந்த பண்டிகையையும் அதற்கான காரணங்களையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்குது. கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம்னாலே நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறோம். அதுக்கான காரணம் என்ன? பர்டிகுலராக இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் அதிகமாக நம்ம சபரிமலைக்கு போகிறோம். அதுக்கான காரணம் என்ன? இதை பற்றின முழு விளக்கமும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. We'll be right back.